பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் நாட்டில் கருப்பு பண நடமாட்டம் குறைந்து வரி தாக்கல் மற்றும் முறைப்படுத்துதல் அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கருப்பு பண நடமாட்டத்தை ஒழிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2016 ஆண்டு நவம்பர் 8 தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அறிவித்தார். இதன்படி மக்கள் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றி புதிய நோட்டுகளை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் இந்த நடவடிக்கையை நினைவு கூறும் வகையில் தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் நாட்டில் கருப்பு பண நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் மூலம் நாட்டு மக்களிடம் வரி தாக்கல் மற்றும் முறைப்படுத்துதல் நடைமுறைகள் அதிகரித்துள்ளதாகவும் இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் ஏற்பட்டுள்ள பயன்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா்.